தூரங்களில் நின்றும் சொல்லப்படுகின்றதான சத்தங்களையும் இறந்தவர்களான மகான்கள் கேட்பார்கள் அப்படின்னு நாம சொல்றோம். சரியா? அதற்கு ஆதாரத்தை பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மிம் முஸல்லிமின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஃபஅருத் அலைஹி ஸலாம். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு முஸ்லிம் என் மீது சலாம் சொன்னாலும், என்ன சலாம், எப்படி சலாம் சொல்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையிதி யா ரசூலல்லாஹ், அதும் சலாம் தான். இந்த உலகத்தில் எங்கிருந்து என் மீது சலாம் சொல்லப்பட்டாலும் நான் அந்த சலாமை கேட்கிறேன், அந்த சலாமுக்கு நான் பதிலளிக்கிறேன், எனக்கு ரூஹை திருப்பி தரப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களா இல்லையா? வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து சொல்லப்படுகின்றதான சலாமையும் நான் கேட்பேன். அபூதாவூதுடைய 2041 ஹதீஸில் இது வருகிறது. அப்போ உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் பேசப்படுகின்றதான சத்தங்களை, சலாமை இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கேட்கிறார்கள் என்று இந்த ஹதீஸில் வரும்போது, இறந்தவர்கள் கேட்பார்கள் என்ற சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய வாதத்திற்குத்தான் நபி மொழியின் ஆதரவு இருக்கிறது. இன்னும் பாருங்க, நாம இப்போ சலாம் சொல்றோம், யா நபி சலாம் அலைக்கும்னு சொல்றோம். இதை வஹாபிகள் சொல்ல மாட்டாங்க, சரிதானே? மௌலிது ஓத மாட்டாங்க. மௌலிதுல வரக்கூடிய யா நபி சலாம் அலைக்கும் என்பது நாம உருவாக்கி கொண்டதா? அல்லாஹு தாலாவுடைய கட்டளை இல்லாமல் நாம சுயமாக உருவாக்கியதா? இல்லை, இது அல்லாஹுடைய கட்டளை. நபியின் மீது சலாம் சொல்லுங்கள், அந்த அல்லாஹுடைய கட்டளையைத்தான் நாம யா நபி சலாம் அலைக்கும் மூலமாக அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தப்புன்னு சொல்லாம ஒருத்தர், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் தப்புன்னு சொன்னா அவன் எந்த மதத்தில் இருக்கிறான் நம்ம விளங்கணும், இருக்கட்டும். ஆனா இந்த யா நபி சலாம் அலைக்கும் இதை சொல்ல வஹாபிகள் சொல்லாம இருந்தா கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு சலாம் உண்டு. நாயகத்தின் மீது அவங்களும் ஒரு சலாம வேறு வழி இல்லாம சொல்லிட்டு தான் இருக்காங்க. எந்த சலாம்? தொழுகையில். பாத்தீங்களா, புகாரியுடைய 831 ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் இங்க அத்தஹியாத்துக்காக அமரும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், அத்தஹியாத்துல் முபாரக்காத்து ஸலவாத்து தய்யிபாத்துல் இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக ஐயுகன் நபியு. என்ன அர்த்தம்? நபியே, ஐயுகன் நபியு, நபியே, அஸ்ஸலாமு அலைக, உங்கள் மீது, தாங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இருக்குதா? இத யாரும் சொல்லிட்டு இருக்கா? வஹாபிகளும் சொல்லிட்டு இருக்கு. இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதாக இருந்தால், என்பது உண்மையாக இருந்தால், அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாளர்களாக இருப்பவர்களாக இருந்தால் ஏன் சொல்றீங்க? தொழுகையில அத்தகையத்தில் ஏன் சலாம் சொல்றீங்க? அவனுடைய சொல்லும் செயலும் மாறுபடும் போது உள்ளம் சொல்கிறது உன்னுடைய செயல் போய், செயல் சொல்கிறது உன்னுடைய உள்ளம் போய். இந்த இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வஹாபிகளுடைய செயலும் இதற்குத்தான் ஆதரவாக இருக்கிறது. செவி ஏற்பார்கள் என்பதற்குத்தான் அவர்களுடைய செயலும் ஆதரவாக இருக்கிறது.